வணக்கம் நண்பா, இந்த நாள் இனிய நாளாக வாழ்த்துக்கள். நீங்கள் இன்னும் மிஸ்டர் கும்பகோணம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ நாம் எங்கே போயிட்டுருக்குன்னு பார்த்தீங்கன்னா, கடந்த ஒரு வாரமாக கும்பகோணத்தை சுற்றி சுற்றி வந்த ஒரு ப்ரொமோஷன் ஆன கடைக்கு தான் போயிட்டுருக்கோம். அரை கிலோ ஸ்வீட், அரை கிலோ காரம் வாங்கினா ஒரு 2 கிலோ ஜீனி ஃப்ரீ அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அவங்க எதனால் ஜீனி ஃப்ரீ அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்கன்னு தெரியல. அந்த ரீசன்ஸ்லாம் தெரிஞ்சுக்கலாம், அவங்க கடைக்கே போய் தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு தான் இப்போ அவங்க கடைக்கு போயிட்டுருக்கோம். அவங்க கடை பார்த்தீங்கன்னா ஆய்குளம் ரோட்டில் ஆனந்தம் சில்ஸுக்கு முன்னாடியே இருக்குது, மெயின் ரோட்டில் இருக்குது. அந்த கடையில் ஸ்வீட்ஸ் மட்டும் இல்லாமல் சாட் ஐட்டமான மசாலா பூரி, பானிபூரி, ப்ளஸ் சமோசா, கட்லெட்ஸ் எல்லாமே இருக்கும் அப்படிங்கிற மாதிரி அவங்க பேம்ப்ளெட்ஸில் சொல்லியிருந்தாங்க. இப்போ கடைக்கு நம்ம வந்துட்டோம். இதுதான் கடையோட என்ட்ரன்ஸு, எஸ்எஸ் ஸ்வீட்ஸு சின்ஸ் 1999 போட்டிருக்காங்க. நம்ம கடை உள்ளே போகிறதுக்கு முன்னாடியே தம்பி ஒரு நிமிஷம் இங்கே வாங்கன்னு சொல்லியிருந்தாங்க. பக்கத்தில் பார்த்தா பந்தல்லாம் போட்டு சேர்லாம் போட்டு நிறைய பேர் உட்காந்து ஏதோ சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. என்னடான்னு போய் பார்க்கும்போது வெல்கம் பண்ணுறதுக்காக இதெல்லாம் ப்ரொவைட் பண்ண சொல்லியிருக்காங்கன்னு சொல்லிட்டு ஸ்வீட்டு ப்ளஸ் காரம் கொடுத்தாங்க. சந்தோஷமாக வாங்கி சாப்பிட்லாம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கும்போது தூரத்தில் ஒரு அண்ணன் என்னமோ பண்ணிகிட்டு இருந்தார். என்னடா அவன் பண்ணுறாருன்னு பக்கத்தில் போய் பார்க்கலாம் அப்படின்னு நினைக்கும்போது பாதாம் பால் மாதிரி தெரிஞ்சிச்சு. பக்கத்தில் போய் பார்த்தோடனே பாதாம் பால் தான், இதுவும் ஃப்ரீயான்னு கேட்கும்போது ஆமாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸ்வீட்டு ப்ளஸ் காரம் ப்ளஸ் ஒரு பாதாம் பாலும் வரவங்க எல்லாருக்குமே காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் ஃப்ரீயாக கொடுக்க சொல்லியிருந்தாங்க அப்படின்னு சொன்னது ரொம்பவே சந்தோஷமான விஷயம். இது மக்களுக்கும் அவங்களுக்கு உண்டான பாண்டிங்கை க்ரியேட் பண்ணுறதுக்காக இந்த ஒரு நல்ல ஐடியா பண்ணி சூப்பராக போயிட்டு இருந்துச்சு. வாங்கின பாதாம் பாலை குடித்து பார்த்தோம். பாதாம் பால் சுண்டை காய்ச்சி சூப்பராகவே செஞ்சுருந்தாங்க. அடுத்து நம்ம கடை உள்ளற போகிறதுக்கு உண்டான நேரம் வந்துருச்சு அப்படின்ட்டு கடை உள்ளற போகலாம் அப்படின்னு பார்க்கும்போது கடையில் சரியான கூட்டம். பிகாஸ் அவங்க சொன்ன ஆஃபர் தான் மெயினாக போயிட்டுருந்துச்சு. கடை உள்ளற போய் பார்க்கும்போதே சாஃப்ட் ட்ரிங்க்ஸு, சமோசா, கட்லெட்டு, பப்ஸு எல்லாமே வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சுற்றியுமே அஸ்வின்ஸு, தட்டை, சீடை, முறுக்கு, அச்சு முறுக்கு எல்லாமே சுற்றி வச்சுருந்தாங்க. சரி, அவங்க சொன்ன ஆஃபர்ஸ் உண்மையிலேயே இப்போ கொடுக்குறாங்களா அப்படின்ட்டு பக்கத்தில் செக் பண்ணி பார்க்கும்போது எல்லாருமே அந்த ஆஃபர்ஸ்க்கு மட்டும்தான் வாங்கிட்டு இருந்தாங்க. ப்ளஸ் இவங்கள்ட்ட மில்க் ஸ்வீட்ஸும் எல்லாமே இருந்துச்சு. நாம் அந்த ஆஃபர் காம்போவில் ஒன்று வாங்கிக்கிட்டு ப்ளஸ் 4 கட்லட்டையும் வாங்கி பார்சல் வாங்கிக்கிட்டோம். இந்த ஆஃபர் 13/9/2022 நாளையும் தொடரும்னு சொன்னாங்க. இன்றைக்கி மிஸ் பண்ணவங்க நாளைக்கு கண்டிப்பாக அந்த எஸ்எஸ் ஸ்வீட்ஸில் போய் இந்த காம்போ ஆஃபரை வாங்கி என்ஜாய் பண்ணுங்கள். அடுத்த வீடியோ பார்க்க மிஸ்டர் கும்பகோணம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப்